வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் 13 பக்கங்களை கொண்ட ஆவணம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கரிடம் கையளித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் முக்கிய கூறுகளை செயற்படுத்தாமை குறித்த விமர்சனங்களை தவிர்க்கும் வகையிலான விளக்கங்களை உள்ளடக்கிய இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 22 மில்லியன் மக்களை பாதுகாக்கவே அவசர கால சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவசர கால சட்டத்தை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவசர கால சட்டத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் தவறாக பயன்படுத்தப்படலாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவசர கால சட்டத்தை நியாயப்படுத்தி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றியுள்ளது. எமது நாடு இன்று ஒரு மௌனமான வன்முறைக்கு மோசமாக முகம் கொடுத்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழலில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை ஒழுங்குபடுத்தும் வகையில் அமுல்படுத்தப்பட்டுள்ள அவசர கால பிரகடனம் தொடர்பாக நேற்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பவுனியாவிலிருந்து ஈரப்பெரியகுளம் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஈரப்பெரியகுளம் சந்தியில் எதிரே வந்த கடற்படையின் பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் சாரதி பலியாகி உள்ளார். இலங்கைக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச போன்ற சர்வாதிகாரி தேவை என ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அனுருத்த நாடாளுமன்ற உறுப்பினராக தாம் சர்வாதிகாரத்தை ஆதரிப்பதாக கூறினார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக யுத்த குற்றங்களை விசாரணை செய்ய வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி கோரவில்லை என அந்த கட்சியின் மூத்த உறுப்பினர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். ஆக்சிஜன் தேவையுடைய கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது என சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது ஆக்சிஜன் தேவையுடைய கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நுகர்வோரை பாதுகாக்கும் என்ற போர்வையில் அவசர கால விதிமுறைகளை அறிவித்து அசாதாரண அதிகாரங்களை ஜனாதிபதி பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி என்று தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றில் நேற்று இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் கோவிட் தொற்றினால் இருந்தவர்களை தகனம் செய்வதற்கான நடவடிக்கையில் விறகுகளை கொண்டு எரியூட்டுவதற்கான அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல்களை தடுக்க அவசர கால சட்டத்தை பயன்படுத்துவது ஒருபோதும் ஜனநாயக விரோத செயற்பாடாகாது என நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது ஜனநாயக செயற்பாடு. அதேபோல் தற்போது இடம்பெறுவது வியாபார மாஃபியா அல்ல, வியாபார பயங்கரவாதம். இதனை அவசர கால சட்டத்தின் மூலமாகவே தடுக்க முடியும். அதனையே ஜனாதிபதி மேற்கொண்டு வருகின்றார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் வசிக்கும் ஒருவருக்கு கோவிட்-19 நோய் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டு மந்திகை மருத்துவமனையில் 10 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அவர் நேற்று முன்தினம் குணமடைந்தார் என வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டார். அவ்வாறு வீட்டில் சுய தனிமைப்படுத்தலில் இருந்தவேளை நேற்று உயிரிழந்துள்ளார் என்று அறிக்கையிடப்பட்டுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் உள்ள பல்பொருள் அங்காடியில் தாக்குதல் நடத்திய கொடூரமான பயங்கரவாதி எமது நாட்டில் பிறந்தவர் என கூறப்பட்டுள்ளது. இதற்காக கவலையடைவதுடன் நியூசிலாந்து அரசாங்கம் மற்றும் மக்களுடன் கவலையை பகிர்ந்து கொள்வதாக சபை முதல்வரும் கல்வி அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார்.